அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2ல் நால் வகை குறுக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். நால் வகை குறுக்கங்கள் என்னென்னது? ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஃபஸ்ட்டு குறுக்கம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மாத்திரை அளவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காது. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது என்னது? ஐகார குறுக்கம். ஐ அப்படின்ற எழுத்து எப்போ குறுகி ஒழிக்கும் அப்போலாம் அதை ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அப்போ ஐ எப்போலாம் குறுகி ஒழிக்கும், எப்போலாம் அதோட மாத்திரை அளவில் ஒழிக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஐகார குறுக்கம், ஐ, கை, பை, இப்படி ஐகார எழுத்து வந்து தனித்து வரும் இடங்களில் அதோட மாத்திரை அளவான 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். ஐ, கை, பை, இந்த 3 தனித்தனியாக வந்திருக்கா. இதில் வந்து என்னது, வேறு எழுத்துக்களோட சேர்ந்து வரல, ஒரே எழுத்து தான். இப்போ தனித்து வரும்போது ஐகார எழுத்துக்கு மாத்திரை அளவு என்னது? 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்குது. அடுத்து வேறு எழுத்துக்களோட சேர்ந்து வரும்போது, ஒரு சொல்லில் வரும்போது, முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. இதை தான் என்ன சொல்கிறாங்க? ஐகார குறுக்கம். ஸோ அப்போ முதல்ல வரும்போது எவ்வளோ மாத்திரை அளவில் ஒழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை அளவில். இப்போ ஐகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் சொல்லில் முதலில் வந்திருக்கு. ஐகாரம்ன்றது சொல்லில் முதலில் வந்திருக்கு. அப்போ இதில் எத்தனை மாத்திரை அளவுனா ஐக்கு 1.5 மாத்திரை. இந்த ஐ அப்படின்ற எழுத்துக்கு எப்பயும் 2 மாத்திரை தனியாக வந்துச்சுன்னா, இப்போ வந்து ஐகாரம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ஐ வந்திருக்குல்ல, இதுக்கு மாத்திரை அளவு என்னது? 1.5 மாத்திரை. இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இடையிலும் இறுதியிலும் வருது அப்படின்னா அதுக்கு வந்து என்னது? 1.5 மாத்திரை. இப்போ எங்கே பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா வையம் அப்படின்றது என்னது? முதல்ல வந்திருக்கு. ஸோ முதல்ல வந்துச்சுன்னா இதுக்கு மாத்திரை அளவு என்னது? 1.5 மாத்திரை தான். இப்போ இடையில் வந்திருக்கு அப்படின்னா சமையல், மை அப்படின்றது வந்திருக்கு, இம்மு கூட்டல் ஐ. அப்போ இதுக்கு மாத்திரை அளவு என்னது? 1 மாத்திரை. இறுதியில் வந்துச்சுன்னா பறவை, பறவைக்கும் என்னது? 1 மாத்திரை தான், ஏன்னா இவ்வு கூட்டல் ஐ கடைசியில் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வையம் முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, அடுத்து இடை இறுதியில் வந்துச்சுன்னா அதுக்கு என்னது? 1 மாத்திரை. தனித்து வந்துச்சுன்னா அதுக்கு என்னது? 2 மாத்திரை அளவு. அடுத்து வந்து அவுகார குறுக்கம். இப்போ அவுகார குறுக்கம், அப்போ அவு அப்படின்ற எழுத்து தனித்து வந்துச்சுன்னா அதற்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும் ஐ மாதிரியே. இப்போ அவு, வௌ இப்படி சொன்னோம்னா அதுக்கு என்னது? அதோட மாத்திரை அளவான 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். இப்போ அதே இது வௌவால், அவ்வையார் இப்படி சொற்களின் முதல்ல வரும்போது அதற்குரிய மாத்திரை அளவான 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்கும். இது வந்து முதல்ல மட்டும்தான் வரும், சரிங்களா? அவுகாரம் அப்படின்றது சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது, முதலில் மட்டுமே வரும். ஸோ அப்போ இதுதான் என்னது அப்படின்னா அவுகார குறுக்கம். ஸோ அப்போ அவுகார குறுக்கத்தில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னது? அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது, முதல்ல மட்டும்தான் வரும். முதல்ல வரையில் ஐக்கும் என்னது? 1.5 மாத்திரை தான். அவுக்கும் முதல்ல வரையில் 1.5 மாத்திரை தான். அடுத்து வந்து மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லல, இது அது மாதிரி இருக்காது. ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம் ஒரே மாதிரி இருக்கும். மகர குறுக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அம்மா பாடம் படித்தான் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சொற்கள்லாம் மகர மெய்யெழுத்து, அதற்குரிய 1.5 மாத்திரை அளவில் தான் முழுமையாக ஒழிக்கும். ஏன்னா இது வந்து என்னது? மெய்யெழுத்து. மெய்யெழுத்து மகர குறுக்கம் அப்படின்னா என்னது? மகரம் அப்படின்றது என்னது? இம் அப்படின்ற எழுத்தை சொல்கிறாங்க. இம் அப்படின்னா என்னது? மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கு 1.5 மாத்திரை அளவு. இது ரெண்டுலேயுமே அது 1.5 மாத்திரை அளவு தான் ஒழிக்குது. அம்மா பாடம் படித்தான், இந்த 2 சொல்லையுமே. இப்போ இதே இது வளம் வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம் அடுத்து என்ன வந்திருக்கு? வா அப்படின்னு வந்து ஒரு எழுத்து வந்திருக்கா. அப்போ வகர எழுத்து அடுத்து வந்துச்சுன்னா, மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வந்துச்சுன்னா மகர மெய்யானது தனக்குரிய 1.5 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.25 மாத்திரை அளவில் ஒழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வளம் வந்தான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த இம்மோட சவுண்டு கொஞ்சம் கம்மியாயிரும், சரிங்களா? பாடம் படித்தான் அப்படின்னு சொல்லல, அதோட சவுண்டு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் வளம் வந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்மோட சவுண்டு கொஞ்சம் கம்மியாயிருது. எவ்வளோ கம்மியாயிருது? 1.5 மாத்திரையிலிருந்து 1.25 மாத்திரையாக குறைஞ்சிருது. அதே மாதிரி சில இடங்கள் இருக்குது. போலும் அப்படின்னு சொல்ல போன் அப்படின்னு சொல்லி செய்யுள்ள யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மருளும் அப்படின்ற சொல்ல மருண் அப்படின்னு சொல்லி செய்யுள்ள ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. இதிலலாம் வர்ற இம்முக்கு என்னது அப்படின்னா 1.5 மாத்திரை தான். இச்சொற்களில் மகர மெய்யானது இன், இன் ஆகிய எழுத்துக்களை அடித்து வருவதால் தனக்குரிய 1.5 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.25 மாத்திரை அளவில் ஒழிக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மகர குறுக்கம். ஸோ அப்போ மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டா என்னது? இம் அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து வகர எழுத்து வந்துச்சுன்னா அதோட மாத்திரை அளவு குறையும். அதே மாதிரி இன், இன் ஆகிய எழுத்துக்களுக்கு அடுத்து வந்துச்சுன்னா அதோட மாத்திரை அளவு குறையுது. அடுத்து வந்து ஆயுத குறுக்கம். இப்போ அது, எஃகு இந்த சொற்கள்லாம் ஆயுத எழுத்து வந்து அதற்குரிய 1.5 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்குது.
ஆனால் இதே இது முள் கூட்டல் தீது முக்தி இது அப்படின்னு சொல்லுவோம், கல் கூட்டல் தீது கக்ரி இது அப்படின்னு சொல்லுவோம். இதிலலாம் வரக்கூடிய அக்கு அப்படின்றது அரை மாத்திரையிலேருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்குது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஆயுத குறுக்கம். ஸோ அப்போ இந்த நான்கு குறுக்கலங்களும் நம்ம பார்த்துட்டோம், அதிலிருந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை பார்ப்போம். சரியான விடை, வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. கை இக்கு கூட்டல் ஐ கடைசியில் வந்திருக்கு, கடைசியில் வந்துச்சுன்னா மாத்திரை அளவு என்னது ஒன்று. இடையிலும் இறுதியிலும் வரையில் என்னது ஒரு மாத்திரை அளவு. முதல்ல வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரை அளவு. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ போன் இன்னுக்கு அடுத்து வந்திருக்கு, மருண் இன்னுக்கு அடுத்து வந்திருக்கு, பழம் விழுந்தது, இங்கே மகர எழுத்து வந்திருக்கா, இம்முக்கு அடுத்து மகர எழுத்து வந்திருக்கு. ஸோ அப்போ இதுவும் என்னது மகர குறுக்கம். பணம் கிடைத்தது, ஸோ இம்முக்கு அடுத்து என்ன வரணும், வகரம் வந்தால் தான் மகர குறுக்கம். ஸோ அப்போ வகரம் வரலை. ஸோ அப்போ இதுதான் என்னது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல், பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்னது அப்படின்னா அவுகார குறுக்கம். ஸோ அதை நம்ம நோட் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. சரி, அடுத்து வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்னது புலி. யானைகள் கூட்டமாக வாழும் இயல்புடையவை, புலி வந்து தனித்து வாழும் இயல்புடையது. அடுத்து வந்து பால் எத்தனை வகைப்படும் நமக்கு தெரியும், ஐந்து பால் சொல்லுவோம், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதில் ஆண் பால், பெண் பால், பலர்பால் இதுவரைக்கும் என்னது உயர்தினை அப்படின்னு சொல்லுவோம், ஒன்றன் பால், பலவின் பால் என்னது அகிரி நிலை வரும். இப்போ ஆண் பால்னால் நமக்கு தெரியும் ஆணை குறிப்பது ஆண் பால், பெண் பால்னால் பெண்ணை குறிப்பது, பலர்பால்னால் என்னது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது, பலவின் பால்னால் என்னது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது. சரிங்களா, மேற்பட்டவர்களை மனிதர்கள் அந்த மாதிரி குறிக்கக்கூடியது. பலவின் பால் அப்படின்னா என்னது மண்புழுக்கள், பசுக்கள், இதுதான் என்னது பலவின் பால். ஒன்றை குறிப்பதை என்னன்னு சொல்லுவோம் ஒன்றன் பால், அகிரி நிலை இதை பார்க்குறோம். அடுத்து எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக, மகளிர் அப்படின்னா ஆடவர், பெண் அப்படின்னா ஆண், சிறுவன் அதற்குரிய எதிர்பால் சிறுமி, அரசன்னா அரசி, மாணவன்னா மாணவி, தோழிக்குரிய எதிர்பால் தோழன். இப்போ அடுத்து இங்கே படத்திற்கு பொருத்தமானது எழுத சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ சூரியகாந்தி பூ ஒன்றே ஒன்று இருக்குன்னா ஒன்றன் பால், சூரியகாந்தி பலது இருக்குன்னா பலவின் பால், கூட்டமாக இருந்தாங்கன்னா பலர் பால், மற்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து வந்து பிழையை திருத்தி சரியாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அணிந்தாள் அப்படின்னு சொல்லுவோம். கோவலன் சிலம்பு விற்க போனான் இல்லை எடுத்துகிட்டு இன்னும் போட்டுருங்க. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்னு கொடுத்துருக்காங்க, செய்தார்கள். பசு கன்றை ஈன்றனன்னு சொல்லியிருக்காங்க, பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுனா கொண்டன அப்படின்னு சொல்லணும். குழலி நடனம் ஆடியது இல்லை ஆடினாள். அடுத்து வந்து இங்கே சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க, சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் பண்ணிடலாம், எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து விடுகதைகளுக்கு விடை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். இப்போ முதுகில் 3 கோடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு என்ன தெரியும், அணில் அப்படின்றது தெரியும். அடுத்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதில் வந்து குதிரை அப்படின்றதில் முதல் எழுத்தை நீக்கினால் நான் மறைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ என்னது திரை. இரண்டாம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன், தீயை விட்டிங்கன்னா குறைன்னு வருதா. மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன், அப்போ குதின்னு வருது. சரிங்களா, அப்போ குதிரை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து வெள்ளையாக இருப்பேன் பாலல்ல, மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல, தவம் இருப்பேன் முனிவர் அல்ல, நான் யாருன்னா அது என்னது சங்கு. அடுத்து வந்து கலை சொல் அறிவோம், ஐலாண்ட் அப்படின்னா என்னது தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம், வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னா வனவிலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா என்னது வன பாதுகாவலர். அடுத்து வந்து பேரபிள் அப்படின்னா உவமை, ஜங்கிள்னா காடு, ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்னது வனவியல், பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னது பல்லுயிர் மண்டலம், பயோடைவர்சிட்டினா என்னது பல்லுயிர் மண்டலம். நன்றி, வணக்கம்.